அகத்தீசனின் ஆசியால் தொண்டர்கள் உருவாக்கப்பட்டதாக அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆசான் ஞானி சுப்பிரமணியர் பேச முடியாது, மௌன நிலை இருப்பார். மௌன நிலை பிரம்மம் அசைவற்ற ஜோதி, அது எது வேணாலும் செய்ய முடியும், ஆனால் வெளியே தோற்ற காட்ட முடியாது. சுப்பிரமணியர் உடம்பு அந்தி செவ்வானம்னு சொல்வார், அந்த இளம் சூரியன் போன்று தக தக தகன்னு இருக்கும், பேச முடியாது. அப்போ ரகத்தியர் அழைத்து, மகனே நீ பேசு, பேசிக்கிட்டு இருக்கிற என்னால் பேச முடியாது, நீ பேசு இந்த தத்துவத்தினார். அப்புறம் குருமணி பட்டம் என்று கொடுத்து ஆசான் அகத்தியசரே அகத்தியசா பேசி என்றார். பேசினார், லட்சக்கணக்கான பாட்டு பாடினார். ஆன்மீகத்தை பற்றி ஆசானை பற்றி இப்போ கொண்டு பேசினார், தத்துவத்தை சொன்னார், உடல் குறை பற்றி சொன்னார், இப்படி பசி வந்தது எப்படி வந்தது எல்லாம் விளக்கம் சொல்லி, மூச்சு காற்று இயக்கம் சொல்லி, ஆராதார நிலை சொல்லி எல்லாம் விளக்காடி லட்சக்கணக்கான பாடல் பாடினார், பாடி தொண்டர்களை உருவாக்கினார். ஆசான் அகத்தீசன் ஆசியால் இது லட்சக்கணக்கான ஞானிகளை உருவாக்கினார், உருவாக்கி பிறகுதான் இந்த தத்துவம் உலக 9 கோடி ஞானிகளானார். குருமணி ஆகிய அகத்தீசன் ஆசி பெற்றவர்கள் 9 கோடி ஞானிகள். அவர்கள் அத்தனை பேருமே தூய்மையை விரும்பினார்கள். தூய்மையே எது என்றால் அது ஆசான் திருவடி தான், தூய்மையான ஆசான். அங்கே எந்த விதக விகாரம் இல்லை, பொருள் பற்று இல்லை, ஜாதி வெறி இல்லை, மத வெறி இல்லை, சின்னமில்லை, விகற்பமில்லை, அதுதான் அதுதான் தூய்மை. விகற்பமில்லாதவன், வஞ்சனையற்றவன், பொய்யில்லாதவன், தூய்மையானவன், கேட்பதெல்லாம் தரக்கூடிய ஆசான் அகத்தீசன் திருவடியை பற்றுவதே மன தூய்மைக்கு துணையிருக்கு. அந்த பற்றுகின்ற மக்கள் தான் உண்மையான ஆன்மீகத்தை பற்றி பேசுவார்கள். அன்பன் மாதவன் சொன்னார், மற்ற இடத்தில் ஆன்மீகம் என்ற பெயரில் பல்வேறு கோணங்களில் இட்டு செல்லுகிறார்கள் சொன்னார். நாங்கள் சொல்ல மாட்டோம், இல்லை என்னோட சேர்ந்தவர்கள் அல்லது ராமலிங்க சாமி சொல்ல மாட்டார். அவர் காட்டிய பாதி பசியாற்றங்கள் எல்லாம் உள்ள அருள்புரிஞ்சோதி ஆண்டவரை பூஜை செய்யுங்கள் அப்படி தியானம் செய்யணும் அவர் போனார். மற்றெல்லாம் அந்த கதையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அங்கே ஆடு வெட்டு, கோழி வெட்டு, பால வசியம், தேன வசியம், அங்கே பரலுங்கிற பேச்சே இருக்காது, அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவங்க பேச மாட்டாங்க, இதுதான் ஐயா உண்மை. பிடிச்சி கரையேறிக்கிட்ட போ, இல்லாட்டி போனால் போன்றவங்க. அப்போ இப்படி ஏன் சொல்கிறார்கள் அவர்கள் மட்டும் என் பிடிக்க சொல்ல முடியாது. பற்றிய திருவடி யார் எல்லாம் உள்ள அருப்புரிஞ்சுவாத ஆண்டவர் ஆகிய ஆசான் ஞான பண்டிதனின் திருவடியை பிடித்தார் ராமலிங்க சாமிகள். ராமலிங்க சாமிகள் பற்றியதனால்தான் அவர் பேசியதெல்லாம் உண்மை, மற்றதெல்லாம் கதையே இருக்காது, மற்ற எதுவுமே இருக்காது. பசியற்றங்கள் உரிய தியானம் செய்யுங்கள், மற்றதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்வார். ஆக இப்படி அவங்க பேசுவதற்கு காரணம் உண்மையை அறிந்தார்கள், உண்மை பொருளை அறிந்தார்கள், உண்மையான திருவடியை பூஜை செய்தார்கள், வெற்றி பெற்றார்கள். நானும் ஞானிகள் திருவடியை பூஜை செய்கிறேன். ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசகன், தாயுமான சாமிகள், பட்டத்தார், அருணகிரி, பத்திரகிரி போன்ற பெரிய பெரிய ஞானிகளை தினம் வணங்குறவன் நான். வணங்குவதால் தான் இதெல்லாம் மற்றெல்லாம் கதை. அவர் அவர்கள் காலை 5 மணி எழுந்து ஞானிகள் நாமத்தை சொல்லுங்கள், சாசாங்கம்பிகள் வணங்குங்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.